गुड मॉर्निंग स्टूडेंट हैव अ नाइस डे नाम इप्पा पाक्क पोरदु ह्यूमन रिसोर्स मैनेजमेंट ह्यूमन रिसोर्स मैनेजमेंट फर्स्ट इंट्रोडक्शन फर्स्ट व्हाट इज अ ह्यूमन व्हाट इज अ रिसोर्स व्हाट इज द मैनेजमेंट அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ ஹியூமன் அப்படி அப்படின்றது வந்து இங்க வந்து இந்த கான்செப்டை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் பட் ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன டேர்ம் சொல்லுவோம்னா ஹியூமன் அப்படின்றனால லிவிங் பீப்புள் அவங்கள தான் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் ஆனால் இங்கே வந்து ஹியூமன் அப்படின்றதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த மட்டுக்கும் ஸ்கில்டு அண்டு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இருப்பாங்க இங்கே வந்து ஸ்கில்டு அப்படின்னு சொல்லும்போது த ப்ரொஃபஷ்னல் ஒரு குறிப்பிட்ட வேலையில் வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க அந்த லைனில் அவங்கள தான் வந்து ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இன்ஜினியரிங் தென் ஐடிஐ தென் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட்ஸில் மெயின்டெனன்ஸில் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இடிபி செக்ஷன் அதாவது ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்ஷனில் அவங்க அவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜியை பயன்படுத்தி பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள தான் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க ரிசோர்சஸ் அப்படின்றது வந்து வளங்கள் ஹியூமன் அப்படின்றது மனிதன் ரிசோர்சஸ் அப்படின்றது வளம் வளம் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா நமக்கு தேவையான வளங்கள் அப்படின்றது வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு தேவையானது வந்து எது வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கோ லிமிட்டட் அவைலபிலிட்டியாகவோ காசு தட்டுப்பாடுன்னு இருக்கோ அதை தான் வந்து ரிசோர்சஸ் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது காரணம் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்மளை நம்ம நாட்டை பொறுத்த மட்டுக்கும் கம்மியான லெவலில் இருக்குது ஸோ அதை வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் வேணும் மேலாண்மை வேணும் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அதுக்கெலாம் என்ன செய்வாங்க மேலாண்மை வாரியம் அமைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேலாண்மை வேணும்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதான் வந்து ஹச்ஆர்எம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க ஸோ ஹியூமன் ரெஃபர்ஸ் டு த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இன் ஆன் ஆர்கனைசேஷன் ரிசோர்சஸ் ரெஃபர்ஸ் டு லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆர் ஸ்கேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஃபர்ஸ் ஹவு டு ஆப்டிமைஸ் அண்ட் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் சச் லிமிட்டர்ஸ் ஆர் ஸ்கேஸ் ரிசோர்சஸ் ஸோ அஸ் டு மீட் த ஆர்கனைசேஷன்ஸ் கோல் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க வந்து கல் அந்த நிறுவனத்தோட கோலுக்கும் கோல் என்னவோ அதை அடையணும் டார்கெட் அண்ட் தென் அவங்களோட நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது தான் வந்து பயன்படுத்துறதுக்கு வழிநடத்துறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ அதோட மீனிங் வந்து எல்லாத்தையும் கலந்த கலவை பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டாக ரெக்ரூட்டிங் அண்ட் செலக்டிங்கோட முடிஞ்சிடும் பட் ஆனால் இங்கே வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட வேலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் செலக்டிங் இண்டக்டிங் எம்ப்ளாயீஸ் அதாவது ரெக்ரூட்டிங் செலக்டிங் அப்படின்றது ரெக்ரூட்டிங்னா வந்து இன்டர்வியூ நடத்துறது இன்டர்வியூ வந்து ரிட்டன் டெஸ்ட் வச்சு பெஸ்ட்டு டாப்பரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறதா அல்லது வெறுமனே ஆட் கொடுத்து அந்த டெஸ்ட் வச்சுனா பேங்கர் பண்ணுறதுன்னு பார்த்துப்பீங்க இல்லை டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி ரிட்டன் டெஸ்ட் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு போகிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட டேட் கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெலாம் செலெக்ஷன் லெட்ரு வரும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பூரா செலெக்ஷன் லெட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள ஃபர்தராக என்ன செய்யறது ஒரு மெத்தடாலஜியில் வந்து என்ன செய்யறது ஒரு இன்டர்வியூ நடத்தி செலக்ட் பண்ணுறது நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் வேணும்னா அங்கே 1000-2000 பேர் வந்து வர்றாங்கன்னா அதில் பெஸ்ட்டு 2 வந்து நம்ம என்ன செய்யணும் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி இன்டக்டிங்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ம கன்சர்னில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இன்ட்ரடியூஷன் யார் புதுசாக வந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொவைடிங் ஓரியன்டேஷன் நம்ம கன்சர்னில் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி சரி ஆரம்பத்தில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபியர் இருக்கும் கன்சர்னை பற்றி அந்த பயம் இல்லாமல் இது இந்த படி நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் அவங்களுக்கு வந்து என்ன ஜாப்பில் வந்து உட்கார போகிறாங்களோ அதற்கு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அதன் மட்டும் இல்லாமல்
அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பெட்டராக பண்ணுறாங்களான்றத மானிட்டர் பண்ணி அதுக்கேற்றப்பில் அப்ரைசிங் ரெடி பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு சேலரி, தட் இஸ் அ காம்பன்சேஷன் அண்ட் ப்ரொவைடிங் பெனிஃபிட்ஸ். அது போக சேலரி போக மீதம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு அவைல் பண்ணணுமோ அவ்வளவையும் பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுத்து அவங்க மோட்டிவேட், அவங்களோட ஒர்க்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கணும். தக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூனியன்லேயும் அதே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹெல்த் மெஷரும் கொடுக்கணும். சேஃப்டி அப்படின்றது ஒர்க் சேஃப்டி, நமக்கு இந்த வேலை வந்து நிரந்தரமான வேலைன்ற ஒரு நம்பிக்கை. இந்த வேலைக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட குடும்பத்தை பார்க்குறதுக்கு நமக்கு கை நிறைய ஒரு பிஎஃப்ஓ கிராஜுவேட்டியாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. தன் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு போதிய வசதிகள், ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் ரூம், சிக் ரூம், இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ஹெல்த் மெஷர், அவங்களுக்கு உடம்பு முடியினாலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் இதெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னென்ன மாதிரி வந்து அவங்கள வந்து இந்த ஒரு பெட்டர் பர்சனை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் வந்து செயல்படணுமோ அத்தனை வழிகளிலையும் செயல்பட்டு அதே சமயத்தில் நம்மளோட லேபர் லா சொல்கிறதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன் செகண்ட் நான் ரீட் பண்ணுறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங், செலக்டிங், இண்டக்டிங் எம்ப்ளாயீஸ், ப்ரொவைடிங் ஓரியன்டேஷன், இம்போர்ட்டிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அப்ரைசிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ், டிசைடிங் காம்பன்சேஷன் அண்ட் ப்ரொவைடிங் பெனிஃபிட்ஸ், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ், மெயின்டைனிங் ப்ராப்பர் ரிலேஷன் வித் எம்ப்ளாயி அண்ட் தயர் ட்ரேட் யூனியன்ஸ், என்ஷூரிங் எம்ப்ளாயி சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் மெஷர் இன் கம்ப்ளைன்ஸ் வித் லேபர் லா ஆஃப் த லேண்ட். டெஃபனிஷன் எட்வின் பிளிஃபோ அவரோட டெஃபனிஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஜெராக்ஸில் வந்து மூணு டெஃபனிஷன் கொடுத்துருக்கேன். அதில் பெஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஆஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெஃபனிஷன் எடுத்து நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட். வேலையாள்களை நியமனம் பண்ணுறதுக்கு திட்டமிடுதல், அவங்களுக்கு வந்து என்ன வழியில் வந்து அவங்களை செலக்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன பே ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் முன்கூட்டி திட்டமிட்டு அதற்கேற்ற மாதிரி வேலைகளை ஒருங்கிணைத்து இந்த டைம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கால் லெட்டர் போடணும், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யணும், பேப்பரில் ஆட் கொடுக்கணும். பேப்பர் ஆடுக்கு வந்து லாஸ்ட் டேட் இது சொல்லணும். இந்த டேட் வந்து அந்த டேட்குள்ளே வந்து அப்ளிகேஷனுக்கு கால் லெட்டர் அனுப்பணும். இந்த மாதிரி எல்லா அப்படியே எல்லாத்தையும் டைம் பை டைம் வந்து ஷார்ட் போட்டு கொடுக்குறது வந்து ஆர்கனைசிங், அதன் பிரகாரம் நடக்கணும்னு சொல்கிறது டைரக்டிங், அதுக்கப்புறம் இதெல்லாம் அதன்படி நடந்து கண்ட்ரோலிங் த ப்ரொக்யூர்மெண்ட். நமக்கு வந்து தேவை ரெண்டு பேர் தான், 1000 பேர் 10,000 பேர் வந்திருப்பான், அதில் பெஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட், 2 அப்படின்றது இந்த கண்ட்ரோலிங் அதை கரெக்டாக பண்ணுறாங்களா பார்க்கணும். அந்த 2 வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற சேலரியை கொடுத்து அவங்களோட இன்டக்ரேஷன், அவங்களோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்களோட அவங்களோட டெவலப்மெண்ட்டையும் அவங்களோட க்ரோத்தையும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்களோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்போட கொண்டு போகணும். அதோட மட்டும் இது முடியலை, அதோட சேர்த்து அந்த இண்டிவிஜுவல் தட் பர்சன் ஹியூமனோட அப்ஜெக்டிவ்ஸையும் அட்டன் பண்ணணும், ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவும் அட்டன் பண்ணணும், சோசியல் அப்ஜெக்டிவும் அட்டன் பண்ணணும். அதை எப்படி பர்சனல் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், சோசியல் அப்ஜெக்டிவும் அட்டன் பண்ணுறது அப்படின்றதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன வந்து எய்மாக இருக்கும், ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கணும், ராயலாக வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான மருத்துவ வசதியும் கொடுக்கணும், கல்வி வசதியும் கொடுக்கணும், போக்குவரத்து வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு இண்டிவிஜுவல் எய்மாக இருக்கும். தென் ஆர்கனைசேஷனோட எய்ம் என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் எயின் பண்ணணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மூலமாக நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாய்
எம்ப்ளாயீஸ் ரிலேஷனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு போதுமான அளவு ஊதியம் கொடுக்கணும். அந்த எண்ணங்களை அடையினாலும் ஒரு கன்சர்னில் வந்து எம்ப்ளாயர் வந்து அவரோட ப்ராஃபிட்டை வந்து எம்ப்ளாயிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் எம்ப்ளாயி வந்து கரெக்டாக வேலை பார்த்தா தான் லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கணும்னா எம்ப்ளாயி எல்லாமே கரெக்டாக வேலை பார்க்கணும். ஸோ இது வந்து இவங்களோட எய்மையும் வந்து அப்ஜெக்டிவ்ஸையும் அடையணும். இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸையும் அடையும் போது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி அப்படின்றது சமுதாய வளர்ச்சி, அதை சுற்றி இருக்கிற சமுதாயங்கள் வந்து என்ன செய்யும், வளர்ச்சி அடையும், தொழில்கள் மேலும் மேலும் பெருக பெருக மேலும் மேலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க அந்த ஏரியாவில் இருக்க மக்களோட வாழ்வாதாரம் உயரும் அப்படின்ற அந்த நோக்கத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஹச்ஆர்எம்மோட டெஃபனிஷன். எட்வின் கிளிஃபோர்ட் டிஃபைன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அஸ் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் டெவலப் கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் டெவலப்மெண்ட் காம்பன்சேஷன் இன்டக்ரேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டு த எண்ட் தட் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனல் அண்ட் சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்டு. தென் அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் போனதிலே சொல்லிட்டேன், பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், தென் சொசைட்டி அப்ஜெக்டிவ்ஸ், பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நோக்கங்கள் இருக்கும் வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நோக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கான நோக்கங்களை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நோக்கங்களை அடையிறதுக்கு அந்த கன்சர்ன் வந்து அவங்களுக்கு கரெக்டானதாக இருந்தால் தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, நிலைச்சி இருப்பாங்க. இப்போது அவங்க வந்து உள்ளே நுழையிறாங்க, அவங்க வந்து குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறக்கே அவங்க சம்பளம் பத்தலை, அல்லது அன்றாடம் அவங்க உணவு தேவைக்கே அந்த சம்பளம் பத்தலை. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நிலைச்சி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உண்ண உடை இருக்க இருப்பிடம், உண்ண உணவு இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, இந்த மூணும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு வசதிகளை கொடுக்க முடியணும். கொடுக்குற அளவுக்கு அவங்கள சம்பளம் இருக்கணும். சம்பளம் வந்து கம்மியானால் நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறாப்புல இருக்குன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி கன்சர்னில் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் உள்ளே நுழைஞ்சி ட்ரைனிங் வரைக்கும் போய் அவன் ரெண்டு மாதம் மூணு மாதம் சம்பளம் வாங்கின நாலாவது மாதம் வந்து வெளியே போயிட்டானா, மறுபடியும் இந்த அஞ்சு மாதத்துக்கு இவன் என்னென்ன வேலைலாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆள் கிடைக்காது. மறுபடியும் ஃபஸ்ட்டுருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை கொண்டு வந்து அந்த பிளேஸில் வச்சு இன்னும் அஞ்சு மாதம் கழித்து அவன் நிலைமைக்கு வரும்போது அவனும் சம்பளம் பத்தலைன்னா அவன் என்ன செஞ்சுவான், வெளியே போயிடுவான். இப்படி என்ன ஆகிட்டே இருக்கும், ஒரு ஆள் வந்து லெஃப்ட் ஆகிட்டே வர்றாங்க, லெஃப்ட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி ஆயிருமா, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி ஆயிரும். இவங்களோட ஆர்கனைசேஷனில் அப்ஜெக்டிவ்ஸும் அடைய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற வந்து காம்பன்சேஷன் வந்து அவங்களோட பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுறாப்புல இருக்கணும். அதற்கேத்தாப்புல வந்து நம்ம என்ன செய்யணும், காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை அதில் உத்தம அளவு என்னவோ அதை வந்து அவன் வந்து என்ன செய்யணும், செய்யணும். இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து ப்ராஜெக்ட் டார்கெட்டுன்னு கொடுக்குறாங்களா, 15 டேஸ்க்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா தட் 15 டேஸ் இஸ் கேப் டைம் டியூரேஷன் அதுக்கு போதுமான அளவாக இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்யணும், அந்த 15 டேஸ்க்கு முன்னாடி முடிச்சு கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் 10 to 12 டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுக்குறாலும் முடிச்சு கொடுக்க முடியும்னா முடிச்சு கொடுக்கணும். த டார்கெட் ஃபிக்சேஷன் இஸ் அ மேக்ஸிமம் டைமாக நினச்சிக்கிட்டு மினிமம் டைம்குள்ளே அவனோட ஒர்க்கை வந்து அவன் முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படுறதான் ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு என்னென்ன டார்கெட்ஸ், இப்போ சாஃப்ட்வேர் கன்சர்னை பொறுத்த மட்டுக்கும் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸாக வரும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபைபர்கேட் பண்ணி டீமாக பிரித்து கொடுப்பாங்க. அந்த டீம் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறாங்கன்னா முதையே டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, எனக்கு வந்து இந்த டேட் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த டேட் ஒரு 15 இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க, 15th September வேணும்னா நமக்கு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 1 month 2 days தான் இருக்குது. ஸோ அப்போனா 12 1 மாதம் வேலை பார்க்கலாமான்னு முடியாது, ஏன்னா 15 டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி பார்க்கணும், எரர் எதுவும் வரலையான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தென் அந்த கன்சர்னில் போய் போட்டு எதுவும் பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்,
டு கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட்னா அந்த கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் அப்படின்ற எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். தென் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து அந்த நிறுவனம் எதற்காண்டி தொடங்கப்பட்டது அந்த வேலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் அந்த அதோட எம்ப்ளாயரோட நலனையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படின்றது ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அதிகமான சம்பளங்களை கொடுத்துட்டு அவன் அப்படா தான் ரீட்டைன் ஆவான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சம்பளம் அதிக அதான் நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக வேலை பார்க்காம விட்டா கட்டம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அடுத்த லெவல் ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிச்சோம். ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சுன்னா கம்பெனி இழுத்து மூட நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அட்டைன் ஆனால் தான் ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் தென் பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிட்டா சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ், எப்படி சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ்னா ஒரு கன்சர்ன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஒரு பணம் கிடைக்குது, அதை வந்து அவங்க என்னதான் திரும்ப மக்களுக்கு பயன்படுத்துவாங்க, அந்த பணங்களை மக்கள் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அதே சமயத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் பெஸ்ட்டாக ஆக ஆக மேலும் கம்பெனி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதனால் சொசைட்டிக்கு சொசைட்டியோட நோக்கங்களும் வந்து இதன் மூலமாக நிறைவேறுற மாதிரி இருக்கிறதான் அச்சாரமோட நோக்கம். அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத வந்து இட் இஸ் ஆன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இட் இஸ் பெர்சிவைஸ், இட் இஸ் ஆன் கண்டினியூஸ் ப்ராசஸ், அச்சாரம் இஸ் அ சர்வீஸ் ஃபங்க்ஷன், மஸ்ட் பி ரெகுலேஷன் ஃப்ரெண்ட்லி, இன்டர் டிசிப்ளின் அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சிங், ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட், பீப்புள் சென்டர்டு ஹியூமன் ரிலேஷன் ஃபிலாசபி அண்ட் இன்டகிரேட்டட் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் அச்சாரமில் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா 20 minutes வந்து ரீச் பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். கேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ. தேங்க்யூ.